ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Why are you recording? Why are you recording? ஹைதராபாத்ல நடிகை நிவேதா பெத்துராஜ் அவர்கள் போலீசாரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லி ஒரு வீடியோ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. நிவேதா பெத்துராஜ் அவர்கள் வந்த காரனுடைய டிக்கிய போலீசார் திறக்க சொன்னதாகவும் அதுக்கு தான் அதை திறக்க மாட்டேன் அப்படின்னு நிவேதா பெத்துராஜ் அவர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில அந்த வீடியோல அவங்க அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதும் பதிவாகி இருந்திருக்கு. தமிழ் தெலுங்கு திரைத்துறையில முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் நிவேதா பெத்துராஜ் அவர்கள். இவங்க அப்பப்போ ஷூட்டிங்காக ஹைதராபாத் போறதும் வழக்கமா இருக்கு. இந்த நிலையில தான் இவங்க ஹைதராபாத்ல தன்னுடைய காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வாகன சோதனையில போலீசார் அங்க ஈடுபட்டு இருந்தப்பதா இவங்களுடைய காரை வழிமறிச்சு சோதனையில ஈடுபட்டதா கூறப்படுது. அப்போ நிவேதா பெத்துராஜ் அவர்களுடைய காரனுடைய டிக்கிய திறக்க சொல்லி போலீசார் கேட்டதாகவும் அதுக்கு தான் கார் டிக்கிய திறக்க மாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து அங்க ஒருத்தர் வீடியோ பதிவு செஞ்ச நிலையில எதுக்கு நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கிறதும் அதுல பதிவாகி இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் இப்படி போலீசார் கிட்ட இவங்க பேசக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி பல பேர் இத பகிர்ந்துட்டு வராங்க. எதுக்காக போலீசார் சோதனையில ஈடுபட்டாங்க, எந்த மாதிரியான சோதனை, எதனால இவங்க வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் எதுவும் வெளியாகாத சூழல்ல இது படத்தினுடைய ப்ரொமோஷன் வீடியோவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகிட்டு வருது. நிவேதா பெத்துராஜ் அவர்களுடைய நடிப்புல அடுத்து வர இருக்கக்கூடிய தெலுங்கு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக இது இருக்கலாம், இது தொடர்பான அறிவிப்பும் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வலம் வந்துட்டு இருக்கு. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.